எக்பஸ்டன் டெஸ்ட்ல விராட் கோலி திரும்பவும் தன்னுடைய இன்கன்சிஸ்டன்ட் ரன்ஸை கண்டினியூ பண்றாரு. 19 பந்துகள் ஃபேஸ் பண்ணி 11 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாரு விராட் கோலி. இன்னிங்ஸோட 25வது ஓவரை மேத்யூ பாட்ஸ் போட்டாரு. அப்போ இன்சைட் எட்ஜ் ஆகி அவுட் ஆயிட்டாரு. குட் லெந்த் டெலிவரியை போட்டாரு மேத்யூ பாட்ஸ். கோலி இந்த பாலை முன்னோக்கி லீட் பண்ணி ஃபேஸ் பண்ணாரு. அந்த டைம்ல கோலி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டாருந்தான் சொல்ல முடியும். அந்த பாலை டச் பண்ணி விளையாடுறதா இல்லைனா அந்த பாலை விடுறதா அப்படின்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. அவர் எந்த டிசிஷன் எடுக்க போறாருன்னு உறுதியாகவே இல்லை. அந்த டைம்ல அந்த பாலை விட பார்த்தாரு. ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கரெக்டாக அந்த பால் இன்சைட் எஜ் ஆகி ஸ்டம்பை பதம் பார்த்துருச்சு. விராட் கோலி போல்ட் ஆயிட்டார். அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப் நோக்கி பக்காவாக பிரில்லியண்டாக போட்டார் மேத்யூ பாட்ஸ். ஆனால் அந்த நேரம் அந்த கன்ஃபியூஷனால விராட் கோலி அவுட் ஆயிட்டார். ஆனால் அவர் அவுட் ஆனதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணல. ஒரு வரட்டு புன்னகையை மட்டும் முகத்தில் காட்டினார். அந்த ரியாக்ஷன் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. கோலியோடைய அந்த சிரிப்புக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. அவர் அவுட் ஆகும் போது கமெண்ட்ரியில் இருந்த மைக் ஆத்தரிட்ட என்ன சொன்னார்னா, ஒரு கணம் அவர் தயக்கம் காட்டியிருக்கலாம், அப்படி இல்லைனா உறுதி இல்லாமல் இருந்திருக்கலாம். அவர் பாலை தொடக்கூடாது அப்படின்னு கடைசியாக முடிவு எடுத்தார். ஆனால் அந்த முடிவு தாமதமாயிடுச்சு. தன்னுடைய பேட்டை ரொம்ப லேட்டாக தான் விளக்கினார். அதனால தான் இந்த பந்து இன்சைடேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு மைக் ஆத்தரிட்டர். விராட் கோலி 71வது இன்டர்நேஷனல் செஞ்சுரியும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அது இந்த மேட்ச்லையும் கண்டினியூ ஆகுது. இந்த டெஸ்ட் மேட்சில் விராட் கோலி இறங்கும் போது சில மைல் ஸ்டோன்காக வெயிட் பண்ணார். ஒரு 40 ரன்ஸ் அடிச்சிருந்தா இங்கிலாந்துக்கு எதிராக 2000 டெஸ்ட் ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். 55 ரன்ஸ் அடிச்சிருந்தா இங்கிலாந்து பிச்சில் 1000 டெஸ்ட் ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். ஆனால் இப்போ இந்த மைல் ஸ்டோனை கடக்கிறதுக்கு அவர் செகண்ட் இன்னிங்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். இன்னொரு பக்கம் மேத்யூ பாட்ஸ் தன்னுடைய டெஸ்ட் கரியரை செமையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் சீரீஸில் கேன் வில்லியம்ஸனை 3 தடவை அவுட் ஆகியிருக்காரு. இப்போ விராட் கோலியோட விக்கெட் வேற. ஆக்சுவலாக இந்த இன்னிங்ஸை நல்லா கவனிச்சிங்கன்னா விராட் கோலியும் ஹனுமாவிகாரியும் மழை வர்றதுக்கு முன்னாடி சம ஸ்ட்ராங்காக சாலிடாக இருந்தாங்க. ஆனால் மழை வந்ததுக்கப்புறம் இந்தியாவுடைய பேட்டிங் டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஹனுமா விஹாரி, விராட் கோலி, ஸ்ரேயாஸ்னு எல்லோருமே கண்டினியூஸாக அவுட் ஆகிட்டாங்க. ஸோ கடைசி நேர கன்ஃபியூஷனால விராட் கோலி சீக்கிரமாக அவுட் ஆயிட்டார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.